எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா மறுபடியும் இதுக மலையர பாக்குதையா? வர்ற கோபத்துக்கு டேபிள் எடுத்து இவன் மண்டல் அடிச்சு ஒரேடியா கொன்றணும். என்ன ரொம்ப நேரமா எதுவும் சொல்லாம இருக்க? மண்டையில ஓங்கி அது வந்துங்க தலைவலிக்குன்னு சொல்ல வந்தீங்க. டீ எடுத்துட்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமுங்க. அவன் இப்ப எதுக்கு விக்ரம் அனுப்பிச்சு வச்சீங்க? ஆஸ்பத்திரி தான் நம்ம கைக்கு வர போதில்ல. என்னாச்சு? திவ்யாவும் விக்ரமும் கல்யாணம் பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் நம்ம கைக்கு தானே வரப்போகுது. எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத. நான் சொல்ற சொல்லிட்டேங்க, என்னமோ பண்ணுங்க, நான் வரேன். என்ன உடனே வந்துட்டான்? ஏதாவது ஏழரை கூட்டிட்டு வந்துட்டானோ? ஏங்க கல்யாண மாப்பிள்ள வர்றாரு. வா விக்ரம், திவ்யாவை பாத்தியா? ஆமா அண்ணி, அவ லாயரோட ஆபீஸ்க்கு தான் போயிருந்தா, அங்கதான் போய் பார்த்தேன். லாயர் ஆபீஸ்க்கு எதுக்கு போனா? பத்திரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக இருக்கும். அந்த லாயரால அவளுக்கு எந்த யூஸ் இருக்க போறது இல்ல. ஆமா, நீ திவ்யா கிட்ட கல்யாண விஷயம் பத்தி பேசினியா? அவ என்ன சொன்னா? அங்க நடந்தது என்ன தெரியுமா? டேய், திவ்யா வக்கான பண்ணிக்கிற எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு. அதையும் மீறி ட்ரை பண்ண நான் உன்னை புதைச்சிருவேன். ஐயோ ஐயோ, ஏப்பா எனக்கு என்னமா நீ திவ்யாட்ட போய் பேச போன மாதிரி தெரியல. உண்மையை சொல்லு, அவன்கிட்ட அடி வாங்க ஆசைப்படுத்தானே நீ போன? செல்வநாயகம், அவனே அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். ஏங்க இது என்ன புதுசாங்க? அவருக்கு அது பழகி போன ஒண்ணுதானே. ஏண்டா தம்பி, சக்தி அடிக்கிறது உனக்கு மசாஜ் பண்ற மாதிரியா இருக்கு? திரும்ப திரும்ப போய் வாங்கிட்டு வர என்ன நக்கலா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை அட போப்பா. நீ ஆத்திரம் மூத்திரண்டுகிட்டு அங்க போய் நல்ல பூசையை வாங்கிட்டு வர்றது, இங்க வந்து நெஞ்சு நிமித்திக்கிட்டு சவுண்ட் வர போறீங்க. நீ ஏண்டா எல்லா தடவையும் அடி வாங்கிட்டு வர? நேத்தி கடனுங்க, திருப்பி அவன் கை கால உடைக்க வேண்டியதானே. யாரு இவரா? அட ஏங்க நீங்க வேற. அவன் இவரை கொல்லாம வர்றதே பெரிய விஷயம். அண்ணி, அந்த சக்தியை சும்மா விடக்கூடாது அண்ணி. ஏப்பா வேணும்னா அடி வாங்கும் போது போய் காசு கொடுத்துட்டு வா. செல்வநாயகம், கொஞ்சம் பேசாம இரு. ஆப் பண்ணிருவீங்களே. அந்த சக்தி எங்க போனான்னு தெரிஞ்சதா? ஃபாலோ பண்ணிட்டு போனே. அந்த சக்தியும் திவ்யாவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கா? ஆமாண்ணே, அங்க போய் நீங்க கொடுத்ததோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டாங்க. அப்ப இதுவும் போலி டாக்குமெண்ட்ஸ் தெரிஞ்சு போச்சா? இந்த பிளானும் காலியா? இல்லண்ணே, அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட இன்னும் அவங்க பாக்கல. அங்க இருந்த ஆபீசர் சக்தி கிட்ட பேசுறத நான் கேட்டேன் மேடம். நாளைக்கு தான் டாக்குமெண்ட் தரேன் சொல்லி வர சொல்லிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட பார்த்தா இது போலின்னு தெரிஞ்சு போகுமே. எங்க இப்ப என்னங்க பண்றது? அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க கைக்கு போக கூடாது. விக்ரம், நீ அந்த ஆபீசர் யாருன்னு பார்த்து இங்க கையோட கூட்டிட்டு வா. அவனுக்கான வேலைய பேசி முடிப்போம். சரி அண்ணி. தினம் ஒரு பூதமா கிளம்புது, என்ன நடக்க போதோ. சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. டேய் வாங்கி வச்சிருக்கீங்களா? போ, அதையாவது போட்டு கொஞ்சம் கவலையை மறப்போம்.